எந்த ஒரு ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரூ மாக்கின்டயர் வந்து சித்ரு லோரன்ஸை ட்ரவுஞ்சூரில் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக சேலஞ்ச் பண்ணார். அன்னைக்கு நடந்த மண்டே நேற்றாலேயே ட்ரூ மாக்கின்டயர் வந்து மாமி ரியான் ரஃபிலி கிட்ட ஏதோ தனியாக ரகசியம் பேசுகிற மாதிரி இருந்தது. இதுக்கு சித்ரு லோரன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ட்ரூ மாக்கின்டயர்கிட்ட போயிட்டு, நீ என்ன ரியான் ரஃபிலி கிட்ட ஹெல்ப் கேட்குறியா என் டைட்டிலை பிடுங்கிறதுக்காக அப்படின்னு கேட்டிருப்பார். அதுக்கு ட்ரூ மாக்கின்டயர், இந்த மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை, ரியல் ரெஃபிலிட்டக்கு நான் பேசினது வேறு பிரச்சனையை பற்றி தான், இதை பற்றிலாம் பேசலை அப்படின்னு சொல்லிடுவோம். நான் பேசினது ஜே உசோ. ஜே உசோ எனக்கு பிடிக்காது, ஜே உசோவை பற்றி தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஏன் உனக்கு பிடிக்காதா? ஏன்னா சித்ரு லோரன்ஸுக்கும் ஜே உசோவை பிடிக்காது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். சித்ரு லோரன்ஸ் இதை கேஷுவலாக விட்டுட்டார். போன வாரம் நடந்த ஃப்ரைடே அனவுன்ஸ்மெண்ட்டில் ஜே உசோவை பிடிக்காதுன்னு சொன்னார்ல, அதுக்கு சப்போர்ட்டிங்காக சாமி ஜெயின் வந்து, நீ ஏன் ஜே உசோ மேலே இவ்வளோ கோபமாக இருக்க, அவன் இப்போ நம்ம பிராண்டில் இருக்கான், நம்ம கூட ஒருத்தன், அவனை ஏற்றுக்கோ, இல்லை முடியாது அப்படி ஒரு உள்ள ஏற்றுக்கணும் நீ வம்பு பண்ணனா உன் கூட கூட நான் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரூ மாக்கின்டயர் சாமி ஜெயினை சேலஞ்ச் பண்ணியிருப்பார். உடனே ட்ரூ மாக்கின்டயரும் பார்த்தீங்கன்னா பேக்கில் ரியா ரஃப்லே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ பேசுகிற செக்மெண்ட் அப்போவும் நடந்தது. இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கும் ட்ரூ மாக்கின்டயருக்கும் மேட்ச் நடந்தது. ஸோ அதில் ட்ரூ மாக்கின்டயர் வந்து வெற்றி பெறுறதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாமி ரியா ரஃப்லே. அப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நேரடியாக கான்டாக்ட் இருக்க மாதிரி காட்டாமல் ரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதுக்கு சித்ரு லோரன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கேட்டிருப்பாங்க, இல்லை நீ ரியா ரஃப்லே பிடிக்கலங்கிற, ஜட்ஜ்மெண்ட் ஹெல்ப் வேண்டாங்கிற. அப்போ இன்றைக்கி சாமி ஜெயின் தோக்கிறதுக்கு காரணம் யார்? ரியா ரஃப்லே. முழுக்க முழுக்க நீ ஜட்ஜ்மெண்ட் டேயில் ஒரு ஆளாகிட்டு இருக்கிற, ஜட்ஜ்மெண்ட் டேட்ட நீ ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சித்ரு லோரன்ஸே ட்ரூ மாக்கின்டயர்ட்ட கேட்டிருப்பார். இல்லை இது சாமி ஜெயினுக்கும் ஜட்ஜ்மெண்ட் டேக்கும் இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் நான் எக்காரணத்தை கொண்டும் தலையிட மாட்டேன், அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் டேயோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலி என்ன தான் ட்ரூ மாக்கின்டயர் ஜட்ஜ்மெண்ட் டேயோட உதவி எனக்கு தேவையில்லை, ஜட்ஜ்மெண்ட் டேயில் நான் ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னாலும், நாளாக நாளாக ஜட்ஜ்மெண்ட் டேயில் ஒரு தர தான் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டயர் ஆகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டயர் படு பயங்கரமான வில்லனாக போகிறாரு. அவர் வேர்ல்ட் டைட்டிலுக்காக ரவுஞ்சொல்ல மோதுறாரு, அதில் வின் பண்ணுறாரோ இல்லையோ கண்டிப்பாக சொல்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் டேயுடைய இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஒரு பயங்கரமான ஹீல்ட்டனாக ட்ரூ மாக்கின்டயர் அடைய போகிறாரு. அது தவிர்த்து ஜட்ஜ்மெண்ட் டேயில் ஜாயின் பண்ணுவாரா அப்படிங்கிறதும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஈவன் ஜட்ஜ்மெண்ட் டேயுடைய உதவினால வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வெளில கூட வாய்ப்பு கூட பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டயர் கிடைக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலையில் தான் ட்ரூ மாக்கின்டயருக்கும் சித்ரு லோரன்ஸுக்கும் மேட்ச் கிரவுண்ட் ஜோல நடக்க போகுது. நீங்கள் சொல்லுங்கள், ட்ரூ மாக்கின்டயர் ஹில்டன் ஆவாரா, சாம்பியன் ஆவாரா, ஜட்ஜ்மெண்டில் ஜாயின்ட் ஆவாரா? மூணு ஆப்ஷன் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருக்கோங்க.